வணக்கம், வெல்கம் டு உமா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பி மாணவர்கள் படிக்கும் எம் த்ரீ என்று சொல்லக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் த்ரீ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த மேத்தமெட்டிக்ஸ் த்ரீயில் ஃபோரியர் சீரீஸ் என்ற யூனிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த ஃபோரியர் சீரீஸில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் ஃபோரியர் சீரீஸு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எஃப்எக்ஸு இப்பவர் ஏஎக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர்வல் மைனஸ் ஃபைவ் டு ப்ளஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க. ஆன்சரு இப்போ சொல்லிட்டாங்க, நமக்கு ஆன்சர் சொல்லிட்டா இன்னும் நமக்கு ஈஸியாக அந்த ஆன்சரை நம்ம கொண்டு வர போகிறோம், ரைட்டுங்களா? அந்த ஆன்சர் கொண்டு அந்த ஆன்சர்லேருந்து ரிடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளங்க. இருக்கிறது ஒரு ரெண்டு ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெண்டு ப்ராப்ளம் போன வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம், அடுத்தது இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம் பார்க்குறோம். இந்த ரெண்டு ப்ராப்ளத்துலேருந்து ஒரு 8 மார்க்கு நமக்கு கண்டிப்பாக வரும். அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே ஃபோரியர் சீரீஸில் 6 வீடியோ நம்ம போட்டிருக்கோம், இது 7th வீடியோ, ரைட்டுங்களா? சரி பாருங்கள். இப்போது இந்த மைனஸ் எல் டு எல் வச்சு இன்ட்ரவலுக்கு நம்மளுக்கு இது ஃபார்முலா எஃப்எக்ஸு சிஎன்எக்ஸு அப்படின்ற ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாவை நமக்கு இன்ட்ரவல் மைனஸ் ஃபைவ் டு ப்ளஸ் ஃபைவ், ரைட்டுங்களா? அப்போது இது மைனஸ் எல் டு வச்சு போட்டிருக்கோம், அப்போ எல்லுக்கு பதிலாக நம்ம பை சேஞ்ச் பண்ணிட போகிறோம், ரைட்டுங்களா? ரைட், பாருங்கள். அந்த எஃப்எக்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எல் ஈக்குவல் டு பை அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே எல்லுக்கு பை கொடுத்தோம்னா அங்கே மேலே ஒரு பை இருக்கும், கேன்சல் ஆகிடும், எனக்கு எஃப்எக்ஸ் இது மாதிரி கிடைக்கும். மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி சிஎன்இ பவர் ஐஎன்எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்முலா கிடைக்குங்க. இன்ட்ரவல் மெயின் அங்கே எல்லை கொடுத்துருக்காங்களா, இங்கே பையில் கொடுத்துருக்காங்களா, இல்லை நம்பரில் கொடுத்துருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். நம்பரில் கொடுத்துருந்தாலும் நம்ம இதை மாதிரி 2L வச்சு என்ன நம்பர் இருக்கோ அதை இது பண்ணி எல்லை கண்டுபிடிச்சிடணும். எல்லை கண்டுபிடிச்சி இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும். நீ ஸ்டாண்டர்டாக இந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்பர் எல்லு எது கொடுத்தாலும் நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம போடலாம், ரைட்டுங்களா? சரி, இப்போ பாருங்கள் சிஎன் சிஎன்லேயும் அதே மாதிரி இங்கே எல் இருக்கிற இடத்த நம்ம பை கொடுத்தோம் அப்படின்னா மேலே பை கீழே பை கேன்சல் ஆகிடும், இ பவர் ஐஎன்எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இந்த இடத்த எல்ல பை கொடுத்தோம் அப்படின்னா 2π கிடச்சோம், மைனஸ் பை டூ ப்ளஸ் பை கிடச்சிடும் இந்த இடம், ரைட்டுங்களா? சரி, அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். பாருங்கள், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், இ பவர் எஃப்எக்ஸ் வேல்யூ இ பவர் ஏஎக்ஸ், அப்போ ரெண்டுமே இ பவரில் இருக்குது, அதனால் பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இன்டகிரேஷன் பண்ணும்போது இ பவரில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைட்லேயும் எழுதுவோம், அதை தான் எழுதியிருக்கோம். ரைட், எழுதிட்டு லிமிட் அப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இருக்கிற இடத்த அப்பர் லிமிட் பையும் லோயர் லிமிட்டு அங்கே மைனஸ் பையும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா? அது சப்ஸ்டிட் பண்ணிட்டு பாருங்கள், பை மைனஸ் பையன்றதுனால முன்னாடி மைனஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை என்ன பண்ணுறேன், இ பவர் ஏஎக்ஸ் அதை தந்தனியாக பிரிச்சுருங்க. இ பவர் ஏ பையும் இ பவர் ஐஎன் பையும் தந்தனியாக பிரிச்சுருங்க, இதுலேயும் அதேமாதிரி பிரிச்சுருங்க. பிரிச்சிடும்போது இதை இந்த இ பவர் ஐஎன் பை இருக்குங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி எழுதலாம். எப்படி, காஸ் என் பை அங்கே என்ன இருக்குது, நடுவில் அந்த இடத்த மைனஸ் இருந்துச்சுன்னா அங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள், அதனால் இங்கே மைனஸ் இருக்கும், மைனஸ் இருந்தால் இங்கே நடுவில் மைனஸ் வரும். இங்கே மைனஸ் இருக்குது, அந்த வெளியில் ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அதனால் இதில் ப்ளஸ் கிடைக்குங்க, ரைட்டுங்களா? மைனஸ் இருந்தால் இந்த ஆன்சர் வரும், மேலே ப்ளஸ் இருந்தால் இந்த ஆன்சர் வருங்க, ரைட்டுங்களா? ரைட், அதுக்கப்புறம் காஸ் என் பைனால் நம்மளுக்கு மைனஸ் ஒன் பவர் என், மைனஸ் காஸ் என் பைக்கு மைனஸ் ஒன் பவர் என், சைன் என் பைக்கு ஜீரோ, அதனால் இது ரெண்டு ஜீரோ ஆகிடும். காசு இருக்கிற இடத்த மட்டும் இந்த மைனஸ் ஒன் பவர் என் போடுவோம், அப்போ சப்ஸ்டிட் பண்ணி அதில் காமனாக நம்ம வெளியெடுத்துலாம், ரைட்டுங்களா? இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே இது ஜீரோ போட்டுட்டாங்க, அந்த காசு என் பை காமனாக வெளியெடுத்துருக்காங்க, வெளியெடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க மைனஸ் ஒன் பவர் என்ட்டு, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இது இ பவர் ஏ பை மைனஸ் இ பவர், இந்த ஸ்டெப்பு பாருங்கள், இ பவர்
பை மைனஸ் இ பவர் மைனஸ் ஏ பை பை டூ இருக்குது பாருங்கள். இந்த டூ இங்கேருந்து அந்த டூக்கு அங்கே டிவைட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு எல்லாம் என்ன செய்யலாம், ஃபார்முலா சைன் ஹெச் ஏ பை அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த கீழே டினாமினேட்டில் இருக்குல்ல அது காஞ்சுகேட் எடுத்து மேலங்கையும் மட்டிலே பண்ணுறோம். ஏ மைனஸ் ஐ என்ன காஞ்சுகேட் எடுத்தோம்னா ப்ளஸ் போட்டு மேலங்கையும் மட்டிலே பண்ணிக்கிறோங்க. மட்டிலே பண்ணும்போது நியூமரேட்டில் இதை வந்துடுங்க. இது ரெண்டு மட்டிலே பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படின்னு வருங்க. அப்படி வரும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆன்சர் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லக்கூடிய ஆன்சர் பாருங்கள். மேலே நமக்கு இந்த ஆன்சர் ப்ரூவ் பண்ண சொன்னாங்களே, இந்த ஆன்சர் நமக்கு வந்துச்சுங்க ரைட்டுங்களா. அதாவது சிஎன் கண்டுபிடிச்சிட்டோம், அதை எத்தனை போயிட்டு நம்ம இதில் எத்தான் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிஎன் கண்டுபிடிச்சிட்டு அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா சிஎன் கண்டுபிடிச்சிட்டோம், அதை எடுத்தாந்து எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இது என்னு தவிர இது எதனால் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் சைன் ஹெச் ஏ பைன்னு இருக்குது, அதில் என்ன இல்லை, அதனால் காமனாக வெளியே எடுத்துலாம். இங்கே ஒரு பை இருக்குது டினாமினேட்டில், அதுவும் காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டால் நமக்கு ஃபஸ்ட் ஆன்சர் ஓகே. அதுலேருந்து ரிடியூஸ் பண்ண சொன்னால அதனால என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ கொடுத்து பார்க்குறோம். ஏன்னா அதில் வந்து இ பவரே வராதுங்க ரெண்டாவது ஆன்சரில், அதனால் நம்ம ஜீரோ கொடுத்தா இ பவர் ஜீரோ ஒன்று, அதனால் நம்ம எக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னு கொடுக்குறோம். அது ஒன்று ஆயிடுச்சு. அப்போது நமக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சுங்க, இப்போது மைனஸ் ஒன் பவர் ஏ ப்ளஸ் ஐஎன் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர்னு கிடச்சிச்சுங்க. இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் பை மேலே, சைன் ஹெச் ஏ பை வந்து இந்த பக்கம் டினாமினேட்டில் வந்துடும். இது ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதில் ரியல் பார்ட் இமேஜின் பார்ட்டுன்னு நம்ம பிரிக்கிறோம் நம்மளுக்கு தேவையான ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ரியல் பார்ட்டு நம்மளுக்கு தேவை அப்படின்னா இங்கே ஐஎன்னு விட்டுடுவோம் ரைட்டாக. ஐஎன்னு விட்டுட்டு ரியல் பார்ட் இந்த பக்கம் எடுத்துப்போம், இந்த பக்கம் ஐஏ இல்லை, அதனால் ஒன்லி ரியல் பார்ட்டு தான். அப்போது நமக்கு கேட்ட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா. பாருங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக M3-ல அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஓகே. அதனால் நம்ம சேனலை பார்த்துருங்க, பார்த்துட்டு இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் மீடியாவில், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யாருக்குனா ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இதை பார்க்குற மாணவர்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணும். ஏன்னா நிறைய மாணவர்கள் பியில் அறிந்து வைக்கக்கூடிய ஒரே சப்ஜெக்டு இந்த மேக்ஸ் 3ங்க. அதனால் மற்ற மாணவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்ச்.